இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு அஞ்சு பார்க்குறோம். கீழ்கண்ட இருப்பாய்வில் எடுத்துக்காட்டு அஞ்சு, கீழ்கண்ட இருப்பாய்வில் சில பிழைகள் உள்ளன, அவற்றை சரி செய்து மீண்டும் ஒரு இருப்பாய்வை தயாரிக்கும். இது வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து இருப்பாய்வில் வந்து சில மிஸ்டேக் இருக்குது. சில நேரம் பற்றிருப்பும் வரவிருப்பும் சரியாக இருந்து கூட ட்ரையல் பண்ணி டெலி ஆயிரும், ஆனால் கணக்கு சரின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ பற்றில் ரெண்டு தப்பும் சரியாக பண்ணிட்டேன், அதாவது பற்றிருப்பும் வரவிருப்பும் இருக்குது எடுத்து தப்பாக எழுதியிருக்காங்க, ஆனால் ரெண்டு டோட்டல் பண்ண டெபிட் கிரெடிட் டேலியாக இருக்குது பாருங்கள். ஆனால் சில நேரம் அது சரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா தப்பாக எழுதா கூட அதே தப்பை பற்றிலையும் பண்ணி வரவுலையும் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டு டோட்டல் டேலியாகி டேலியாக இருக்கு, கணக்கு சரின்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த இருப்பாய்வு வந்து தவறான ஒரு இருப்பாய்வு, சரியான இருப்பை எழுதி சரியான இருப்பாய்வை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கணக்கின் பேர் பட்டிருப்பு வரவேற்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 31/2017 நாளையே இருப்பாய்வு. கட்டடம் வந்து சொத்து பற்று, அப்போ கரெக்டு கட்டடம் பற்று தான். புதுசாக ஒன்றா நம்ம ரெடி பண்ணுவோம். தீர்வுன்னு போட்டு சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு மார்ச் 31/2017 போட்டு கணக்கின் பேர் பட்டிருப்பு வரவேற்புன்னு எழுதிங்க. கட்டிடம் இங்கே சொத்து தான், அதனால் பற்று. இப்போ இங்கேயும் பற்று எழுதிங்க. கட்டடம் பட்டிருப்பு கரெக்டாக 60,000. ரெண்டாவது இயந்திரமும் சொத்து தான், பற்று எழுதணும், பற்றுனா எழுதியிருக்காங்க அதுவும் கரெக்டு. இயந்திரம் பற்று எழுதுங்க, 17,000. அடுத்து மூணாவது வந்து கொள்முதல் திருப்பம், பற்று எழுதியிருக்காங்க. கொள்முதல்ன்றது பற்றிருப்பு, கொள்முதல் திருப்பம் வரவிருப்பில் எழுதணும். கொள்முதல் பற்றுனா கொள்முதல் செலவு பற்று எழுதணும், கொள்முதல் திருப்பம் வரவு எழுதணும். இப்போ வந்து பற்று எழுதியிருக்காங்க, அப்போ நம்ம சரியாக நீங்கள் எழுதுங்க, வரவு எழுதுங்க. இங்கே கொண்டு போய் கொள்முதல் திருப்பத்தை வரவு எழுதுங்க 2,600. அடுத்து வந்து வராக்கடன்றது செலவு, பற்று எழுதணும். வராக்கடன் வந்து பற்று இருப்பு செலவு, அதனால் பற்று எழுதணும். பற்றில் எழுதியிருக்காங்க அது சரி, அப்போ இங்கேயும் பற்று எழுதிருங்க வராக்கடனை 2,000. அடுத்து வந்து ரொக்கம்ன்றது நமக்கு சொத்து, பற்றிருப்பு சொத்தும் செலவும் பற்று எழுதணும்ல, ரொக்கம் சொத்துனால பற்றல் எழுதியிருக்காங்க அது சரி, இங்கேயும் ரொக்க பற்றல் எழுதிக்குங்க, ரொக்கம்னு போட்டு பற்றல் 400 எழுதிங்க. அடுத்து பெற்ற தள்ளுபடின்றது நமக்கு வருமானம், பெற்ற தள்ளுபடி நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், வருமானம் வரவிருப்பில் எழுதணும். இங்கே பற்றிருப்பில் எழுதியிருக்காங்க தப்பு, அதனால் நீங்கள் பெற்ற தள்ளுபடின்னு வரவிருப்பில் 3,000 எழுதிருங்க. வங்கி மேல்வரை பற்றுன்றது நம்ம ஓடி ஓவர் டிராஃப்ட்டு, நமக்கு லோன் அது, லோன் மாதிரி நம்ம பொறுப்பு அது, வரவு எழுதணும், பற்றல் எழுதியிருக்காங்க. வங்கி இருப்புனா மட்டும்தான் சொத்து, பற்றல் எழுதணும். இங்கே வங்கி மேல்வரை பற்றுனா ஓவர் டிராஃப்ட்டு ஓடின்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு லோன் மாதிரி தான், அது லோன் தான் அது, அதை வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும், பொறுப்பு வரவிருப்பில் எழுதணும். இங்கே பற்றல் எழுதியிருக்காங்க தப்பு, அதனால் வரவிருப்பில் எழுதுங்க. வங்கி மேல்வரை பற்றணும் வரவிருப்பில் 10,000 எழுதுங்க. அடுத்து கடனின் தோறுன்றது நமக்கு பொறுப்பு, கடனின் தோற பற்றல் எழுதியிருக்காங்க தப்பு. கடனின் தோறு வந்து நம்ம கடனுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும், நமக்கு பொறுப்பு. பொறுப்பு வருமானம் ஆதாயம்லாம் வரவு எழுப்பு எழுதணும், அதனால் இதை கடனின் தோற வரவிருப்பில் எழுதுங்க. 50,000 கடனின் தோறும் போட்டு 50,000 வரவிருப்பில் எழுதுங்க. அடுத்து கொள்முதல்ன்றது செலவு, பற்றிருப்பில் எழுதணும், அது பற்றிருப்பில் எழுதியிருக்காங்க அது சரி, நீங்களும் பற்றிருப்பிலே கொள்முதல் எழுதிக்கங்க. முதல்ன்றது முதல்ன்றது பொறுப்பு, நம்ம திரும்ப கொடுக்கணும், வரவிருப்பு, அவங்களும் வரவிருப்பு கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க, அதனால் முதல்ல நீங்களும் வரவிருப்பில் 72,800 வரவிருப்பு எழுதிக்கங்க. அடுத்து பொறுத்துகைகள்ன்றது சொத்து, அது வந்து பற்றில் எழுதணும், இங்கே வரவு எழுதியிருக்காங்க தப்பு, நீங்கள் பொறுத்துகைகளை வந்து சொத்தில் எழுதுங்க. பொறுத்துகைகள் வந்து 5,600 பற்று, ஓகே பற்ற எழுதியாச்சு. அடுத்து விற்பனைன்றது வருமானம், வரவிருப்பில் தான் எழுதணும், வரவிருப்பில் தான் இருக்குது, நீங்களும் வரவிருப்பில் எழுதிக்கணும், 1,04,000. அடுத்து வந்து கடனாளிகள்ன்றது நமக்கு சொத்து, நம்ம கடன் விற்பனை பண்ணியிருப்போம், பணம் நமக்கு வர வேண்டியிருக்கு, அது பற்றிருப்பில் எழுதணும். கடனாளிகளை இவங்க வரவிருப்பில் எழுதியிருக்காங்க, அதனால் பற்றிருப்பில் நீங்கள் எழுதிக்கங்க. அவங்க தப்பாக எழுதியிருக்காங்க, நீங்கள் சரியாக எழுதிக்கங்க கடனாளிகளை. இங்கே வந்து வட்டி பெற்றதுன்றது நமக்கு வருமானம், அதனால் வருமானம் வந்து வருமானம் ஆதாயம் பொறுப்புகளை வரவில் எழுதணும், இவங்களும் வரவில் தான் எழுதியிருக்காங்க, நீங்களும் வரவில் எழுதிக்கங்க. வட்டி பற்றதை இப்போ எல்லாம் நீங்களும் இப்போ டோட்டல் போடுங்க, பற்று வரவும் இதுவும் 2,45, இது 2,45 தான் வருது. முதல்ல 2,45 2,45 வந்துச்சு, ஆனால் தப்பு தப்பாக எழுதி சரியாக வந்துருச்சு, அது அப்போ தப்பான இருப்பாய்வு, அது இது சரியான இருப்பாய்வு, சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு மார்ச் 31/2017 போட்டு பற்றும் டோட்டலும் வரவு டோட்டலும் போட்டுருங்க, ஓகேங்களா. அதனால் இருப்பாய்வில் இரட்டைத்தன்மை கருத்து பயன்படுத்தப்படுகிறது. கருத்தின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு தன்மைகள் பதியப்பட வேண்டும், அது ஒவ்வொரு நடவடிக்கையும் குறைந்தது இரண்டு கணக்குகளை உள்ளடக்கி இருக்கும், இரட்டை பதிவு முறை பற்றி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதனால்
திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருப்பாய் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் போட்டிருக்கேன், தமிழ் மீடியம் போடணுன்ற இருக்கேன், அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் டவுட் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள், பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்ஸ்.